அனைவருக்கும் அதியமான் குழுமம் சார்பாக அன்பு வணக்கங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் 5ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நேத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் 3 4 3ஆம் தேதி 4ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேற்று நம்ம சேனலில் போட்டாங்க. பட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேருக்கு யாருக்குமே வந்திருக்காது. அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு சேனலில் ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்தாங்க. அதை சேனலில் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க யாராவது அதை அதாவது ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, நேற்று பார்க்கல 2 நாளாக வரல அப்படின்னா வந்து கண்டிப்பாக சேனலில் போய் நேற்றோட வீடியோ பாருங்கள். 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ½ hourக்கு வீடியோ இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. அப்போ தான் வந்து நாளைக்கு குவிஸ் போடும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க அதை கண்டிப்பாக பாருங்கள். ஓகே. ஸோ அது இல்லாமல் வந்து நேற்று வீடியோலேயே வந்து ஒரு நியூஸ் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக மொரிஷியஸ் அந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக வந்து பிருத்திவிராஜ் சிங் ரூபன் அப்படிங்கிறவர் அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. ஓகேங்களா? அவர் பேர் ஞாபகம் வந்தோன்னா சரி, பிருத்திவிராஜ் சிங் சௌஹான், அதுக்கப்புறம் கோரி, அவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு 1 minute ஸ்டோரி ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நேற்று வீடியோவில் நினச்சேன். பட் முடியல. இன்னைய வீடியோவில் மேப் ரீடிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 minute அந்த ஸ்டோரி மட்டும் சொல்லுவேன். ஸோ முடிஞ்சால் கேளுங்க. ஃபுல்லாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த கதை கேளுங்க. ஓகேங்களா? சப்போஸ் இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் இட் ஆஃப் ஆஃப்டர் மேப் ரீடிங். ஓகே. ஸோ லாஸ்ட்டில் தான் அது இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா சில பேர் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கதை கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம அதியமான் டீமில் வந்து டெஸ்ட் பேச்சஸ் ப்ளஸ் வீடியோ கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணிங்க. RRB, NTPC, தென் எல்லாத்துமே ஃபாரஸ்ட் கார்டு எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. சரிங்களா? டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் லெவலை வந்து அப்கிரேட் பண்ணிங்க. ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்ட் சாயில் டே. சரிங்களா? உலக மண் தினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் தமிழில். ஓகேங்களா? இதை வந்து ஐநா சபை, அதாவது ஐநா சபை யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 2013 வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அன்னையிலேருந்து இந்த நாள் வந்து வேர்ல்ட் சாயில் டேயாக வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? இதோட தீம், இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா வந்து இங்கே இருக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன், ஸ்டாப் சாயில் எரோஷன் சேவ் அவர் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு, அதாவது மண் அரிப்பை நிறுத்துங்கள், எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? டிசம்பர் 5 உலக மண் தினம், வேர்ல்ட் சாயில் டே அப்படிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4th phase ஆஃப் உடான் ஸ்கீம் லான்ச் அப்படின்னு. ஸோ உடான் ஸ்கீம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து தேஷ் கா ஆம் நாகரிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ PDFல வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் இருக்கும், பார்த்துங்க. உதே தேஷ் கா ஆம் நாகரிக் அப்படின்ட்டு. சரிங்களா? ஆம் நாகரிக். ஸோ நீங்கள் பின்னாடி இந்த பேக்ரவுண்டில் இருக்க பிக்சரை பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? கிவிங் விங்ஸ் டு எவ்ரி இண்டியன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உடான் ஸ்கீம் வந்து ஸோ எல்லா மேக்ஸிமம் இந்த ரீஜனல் ஏரியாஸ், அந்த ஹில்லி ஏரியாஸ், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கப்புறம் அந்த எங்கெங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் ஒழுங்காக இருக்காதோ மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயுமே வந்து ஏர்போர்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஏர் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த உடான் ஸ்கீமுங்க. ஓகேங்களா? ஏற்கனவே இது 4 phase வந்து அதை 3 phase வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து 43 ஏர்போர்ட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் ஏரோட்ரம்னா வந்து ஏர்போர்ட் வந்து ஃபுல்லாக பெருசாக இருக்கும், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வரும். ஏரோட்ரம் வந்து சின்ன சின்ன எப்படி பெட்ரோல் ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ், ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெலிபோர்ட்ஸ், ஹெலிகாப்டர் வந்து நிற்கிற மாதிரி ஹெலிபோர்ட்ஸ், ஹெலிபேட்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸில். செகண்ட் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து செகண்ட் ஃபேஸில் வந்து 30 ஏர்போர்ட் வந்து புதுசாக கட்டினாங்க. அதே தேர்ட் ஃபேஸில் வந்து ஒரு 33 ஏர்போர்ட்ஸ் வந்து கட்டினாங்க. இப்போ 4th phase என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நார்த் ஈஸ்டர்ன், அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ், அதுக்கப்புறம் மலைவாழ் பிரதேசங்கள், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கப்புறம் ஐலாண்ட்ஸ் எங்கேயாவது இருக்குது, தீவுகள் எங்கேயாவது இருக்குது, அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்கணும், ஃப்ளைட் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா? உடான் ஸ்கீம் வந்து எது ரிலேட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ளைட்ஸ், அந்த இது ரிலேட்டட். ஓகேங்களா? ஃப்ளைட் கனெக்டிவிட்டி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குறியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் திங்க் டேங்க் ஜெர்மன் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பூமி வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகுது ஓகேங்களா, பூமி வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகுது, எந்தெந்த கண்ட்ரியில் வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கு இதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜப்பான் ஓகேங்களா, ஜப்பான் தான் வந்து இயற்கை பேரழிவுகளால் நிறையா அடிபட்ட நாடு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஜப்பான். ஸோ ரீசெண்டாக வந்து சுனாமி வந்துச்சு, அப்புறம் பெரிய புயல் வந்து தாக்குனுச்சு ஓகேங்களா. அது இல்லாமல் வெப்ப காற்று வந்து நிறைய தாக்குது ஓகேங்களா. போன வருஷம் பார்த்திங்கன்னா வந்து 2019 36வது ரேங்க்கில் இருந்துச்சு, இப்போ ஃபஸ்ட் ரேங்க் வந்துருச்சு. முதல்ல வந்து தாக்கப்படுற நாடு அதுதான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ஃபிலிப்பைன்ஸ், ஸோ அதுவும் வந்து கடலோரம். அடுத்தது ஜெர்மனி, ஜெர்மனிலாம் வந்து ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிளைமேட் வந்து மாறுறதுனால இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லும்ல பசு, அதனால் வந்து பூமி ஹீட் ஆகிறதுனால ரொம்ப வெப்பக்காற்று அடிக்குது அப்படின்னு. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதில் 5வது இடம். போன வருஷம் 14வது இடத்துல இந்தியா இந்த தடவை வந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்தியா வந்து இதில் வந்ததுக்கு மெயின் காரணம் அப்படின்னு எதுக்கு அப்படின்னா வந்து அந்த ஹீட் வேவ்ஸ் அதுதான் வந்து சரிங்களா. நிறைய இந்த ஹீட் வேவ்ஸ் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறினால அதாவது மழை வெள்ளம் இதனால் உயிரிழப்புகள் வந்து நிறையா இருந்தது. வந்து 2018 பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கு ஓகேங்களா. இந்தியாவில் தான் வந்து உயிரிழப்புகள் வந்து இதனால் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து 5வது இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. 6வதுல வந்து ஸ்ரீலங்கா இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ், இது ரொம்ப முக்கியமானதுங்க ஓகே. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோடி இன் மால்டீவ்ஸ் அப்படின்றாங்க. அதாவது மால்டீவ்ஸ் தீவுக்கு வந்து மோடி வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு வந்து நிறைய ஸ்கீம்ஸ், ஒரு 4 ஸ்கீம்ஸ்லாம் வந்து அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அவங்களும் வந்து மால்டீவ்ஸோட பிரசிடெண்ட், அவங்க பேர் வந்து இப்ராஹிம் முகமது சலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எதுக்கடா கப்பல் ஃபோட்டோ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து மெயினே வந்து அங்கே என்ன அப்படின்னா வந்து மோடி வந்து அங்கே ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கப்பல், அதாவது கோஸ்டல் கார்டு கப்பல், அதாவது கடலில் வந்து கண்காணிக்கிற கப்பல், அதோட பேர் வந்து காமியாப் அப்படின்னு ஒரு கப்பலை வந்து மால்தீவ்ஸ்க்கு வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க சுற்றி கடல் இருக்கும் மால்தீவ்ஸை சுற்றி. ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து பாதுகாத்து எப்படி சொல்கிறது கண்டினியூஸாக ரோந்தில் இருக்கிறதுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு கப்பல் வந்து கொடுத்துருக்கு, இந்தியன் கோஸ்டல் கார்டு ஓகேங்களா. ஸோ மால்டீவ்ஸில் வந்து இருக்கார். மால்டீவ்ஸோட கேபிட்டல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகேங்களா. மால்டீவ்ஸோட கேபிட்டல் பேர் வந்து மேல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. மேல் MALE மால்டீவ்ஸோட கேபிட்டல் பேர் மேல். அதோட கரன்சி வந்து மால்டீவியன் ருப்பியா அப்படின்னு. கேபிட்டல் வந்து மேல் ஓகேங்களா, மேல். அதோட கேபிட்டல் வந்து மால்டீவியன் ருப்பியா. அங்கேயும் ருப்பியா, நம்ம இதில் ருப்பியான்னு சொல்லுவோம், அங்கே ருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ ரீசெண்டாக வர கண்ட்ரிஸோட கேபிட்டல் ப்ளஸ் கரன்சியை வந்து நோட் பண்ணிங்கன்னு சொன்னேன். அது இல்லாமல் பிரசிடெண்ட் நேமும் ஓகேங்களா. இவங்க பிரசிடெண்ட் நேம் இப்ராஹிம் முகமது சலே. அடுத்த நியூஸ் வந்து இந்த நியூஸ் நேற்று ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்துருந்துச்சு, ஒரு நல்ல பெரிய நியூஸாக. சுந்தர் பிச்சை வந்து ஆல்ஃபபெட்டோட சிஇஓவாக வந்து கூடுதல் பொறுப்பேற்றிருக்கார் ஓகேங்களா. ஸோ கூகுளோட தாய் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ஃபபெட் ஓகேங்களா. அதுக்கு வந்து தனியாக 2 அதாவது எப்படி சொல்கிறது கோஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, லாரி பேஜ் அண்ட் செர்கி பிரின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து அந்தோட சிஇஓ இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து நாங்கள் இந்த லீடர்ஷிப் ரோலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அதனால் வந்து இப்போ சுந்தர் பிச்சை வந்து ஆல்ஃபபெட் ப்ளஸ் கூகுள் 2த்துக்குமே வந்து சிஇஓவாக அவர் தான் இருப்பார் ஓகேங்களா. ஸோ இந்த கூகுள் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து 1998. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து US அதாவது அமெரிக்காவில் இருக்குது, மவுண்ட் வியூ கலிஃபோர்னியா மாகாணத்தில் வந்து இருக்குது சரிங்களா. அடுத்தது வந்து ஒன்லைனர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு சாயில் டே அப்படின்னு. அது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு நாள் இன்டர்நேஷ்னல் வாலண்டியர் டே. வாலண்டியர்னால் வந்து தானாக வந்து உதவி செய்வாங்க, அவங்க செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு பேர், அதாவது தானாக வந்து ஒரு வேலையை செய்கிறவங்களுக்கு பேர் வந்து நம்ம வாலண்டியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சர்வதேச தன்னார்வ தினம் அப்படின்னு சொல்லிட்டு இது இவங்க அவங்கன்னு இல்லை, எல்லா துறைகள்லேயும் வந்து அவங்களா வந்து வேலை, அதாவது இந்த துறை அந்த துறைன்னு இல்லை, எல்லா துறையும் வந்து போற்றும் விதமாக தான் இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க சரிங்களா. ஸோ இதோட தீம் வந்து என்ன அப்படின்னா வந்து வாலண்டியர் ஃபார் அன் இன்க்ளூசிவ் ஃபியூச்சர் அப்படின்னு. அதாவது உள்ளடக்கிய எதிர்காலத்துக்கான தன்னார்வலர்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஓகேங்களா, எல்லா இதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன நியூஸ் அப்படின்னா வந்து நேஷ்னல் மியூசியம் ஆஃப் சினிமா அவங்க வந்து புக் மை ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு எம்ஓயு ஒரு புரிதுணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க ரைட்டாக. அதாவது அதோட ஃபிலிம் டிவிஷனும் புக் மை ஷோவும் வந்து ஒரு புரிதுணர்வு ஒப்பந்தம் ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்து கையெழுத்தாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூசிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு வந்து கிறிஸ்டோஃபர் மார்டின் ஜென்கின்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிற அவார்டு வந்து 2019க்கான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டோஃபர் மார்டின் ஜென்கின்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் த அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாப் வில் நாட் சார்ஜ் ஃபார் கர்த்தாப்பூர் சாஹிப், அதாவது இப்போ மிஸ்டர் குருநானக்கோட 550வது பிறந்த நாளுக்கு வந்து பாகிஸ்தானில் உள்ள அந்த கர்த்தாப்பூர் வழித்தடத்தை வந்து திறந்து விட்டு ஸோ சீக்கியர்கள் வந்து அங்கே போய் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு போகிறதுக்கு வந்து பஞ்சாப் வந்து இதுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணல, அவங்களுக்கு தேவையான அந்த ஃபெசிலிட்டேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து ஃபெசிலிட்டேஷன் ஃபீ, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சர்டன் சார்ஜ் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை எனக்கு தமிழில் சொல்ல வரல, அந்த ஃபெசிலிட்டேஷன் ஃபீ வந்து அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக பழைய நியூஸு, பட் இது இம்பார்ட்டன்ட், என்னால் அதை கவர் பண்ண முடியாதனால இதில் நியூஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ், இந்த காலநிலை மாற்றத்துக்கான ஒரு கூட்டம் வந்து ஐநா சபையோட கூட்டம் வந்து ஸ்பெயினில் வந்து நடக்குது 2019க்கான கூட்டம். அதுக்கப்புறம் பிரதான் ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து இதில் எப்படி சொல்ற, அவங்க ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம், இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் வந்து ஒரு சர்டன் க்ரைட்டீரியா வந்து அவங்க வச்சுருக்காங்க. பணம் இல்லாதவங்க ப்ளஸ் இந்த மாதிரி பாவர்ட்டி லைனு கீழே இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி ப்ளஸ் மருத்துவம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ரீயாக இதாக கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கணும், அதுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கு கவர்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து அந்த மக்கள் வந்து அவங்கள பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான இதில் இருக்கும், மேக்ஸிமம் சிலது ஃப்ரீயாக கூட இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆயுஷ்மான் பாரத். இதில் வந்து குஜராத் தான் வந்து ரொம்ப லீடிங்கில் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிறைய இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்தியா வந்து கத்தார்கோட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. என்ன அப்படின்னா வந்து சாவித்ரிபாய் பூலே பூனே யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூனேயில் வந்து ஆக்சுவலாக சாவித்ரிபாய் பூலே அவங்க வந்து ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட், இந்தியன் எஜுகேஷ்னலிஸ்ட். சரிங்களா, கல்வியாளர் அவங்க, ரொம்ப அதை பல அந்த காலத்தில் இருந்தவங்க. அவங்களோட அவங்க நினைவு போட்டிருக்கும் விதமாக வந்து பூனேயில் வந்து 1949 இந்த யூனிவர்சிட்டி சாவித்ரிபாய் பூலே பூனே யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்க. சரிங்களா, இந்த யூனிவர்சிட்டியை வந்து இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து 43 அகாடமிக் கோர்சஸ் இருக்குங்க. 43 அகாடமிக் கோர்சஸ்னால் அகாடமிக் கோர்சஸ்னால் வந்து MBBS இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, லா இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. அது மாதிரி 43 அகாடமிக் கோர்சஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸ்கூலிங்லேருந்து எல்லாமே வந்து இந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ இதோட ஒரு இதை வந்து கத்தாரில் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு அப்படின்னா துப்பாக்கி தொழிற்சாலை இல்லை இராணுவ தளவாடங்கள் உருவாக்குற தொழிற்சாலை, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. அதோட சேர்மனாக வந்து ஹரிமோகன் அப்படிங்கிறவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா வந்து திருச்சியில் இருக்குது. சரிங்களா, துப்பாக்கி தொழிற்சாலை அதுக்கப்புறம் இராணுவ தளவாடங்கள் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி திருச்சியில் இருக்குது. தேர்ட் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ஸ் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கவுஹாத்தியில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் பழைய நியூஸ் தான், நான் கொடுக்க மறந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏஐசிடி, ஸோ ஏஐசிடி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஐசிடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து SRM யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்க காட்டன் குளத்தூர் கேம்பஸ்க்கு வந்து ஸ்வச்சத் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கேம்பஸில் வந்து கேம்பஸ் க்ளீன்லினஸ் அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஸ்வச்சத் ரேங்கிங் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டன் குளத்தூர் கேம்பஸ் SRMக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மெக்சிகோவில் வந்து இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ஒன்று நடக்குது. அதில் வந்து ஏசியாவிலேருந்து முதல் நாடு, அதாவது கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி சொல்கிறது, கௌரவ விருந்தினராக இந்தியா வந்து அழைச்சிருக்காங்க மெக்சிகோ. இந்தியா அதாவது ஒரு ஆசிய நாடு முதல்ல இது மாதிரி கௌரவ விருந்தினராக அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது வந்து இந்தியா தான். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது நேத்திய நியூஸ். என்ன அப்படின்னா வந்து இந்தியா ஸ்வீடனுக்கு நடுவில் வந்து சில ஒப்பந்தங்கள், கடல்சார் ஒப்பந்தங்கள் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலாக ஸ்வீடனோட கிங் இங்கே வந்தார்னு சொன்னேன். அவரோட பேர் வந்து ஸ்வீடிஷ் கிங் கார்ல் XIV கஸ்டஃப் அவரோட பேர். ஸோ அவர் தான் வந்து இந்தியாவை இங்கே விசிட் பண்ணியிருக்காரு. அவர் மூலியமாக தான் வந்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து நேற்று கையெழுத்திட்டாங்க. அதாவது ஆர்டிக் பிரதேசம் ப்ளஸ் அண்டார்டிக் பிரதேசத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒப்பந்தம்லாம். லாஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோட புது பிரசிடெண்ட்டாக வந்து மசாத்சுகோ அசாகாவா அப்படிங்கிறவர் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவர் யார் அப்படின்னா வந்து ஷின்சோ பென்சி, அதாவது ஜப்பானோட பிரசிடெண்ட் ஷின்சோ பென்சியோட சீஃப் அட்வைசராக வந்து இருந்தவர். ஓகேங்களா? ஸோ இவர் அந்த ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ஃபிலிப்பைன்ஸில் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைய ஒன்லைனர்ஸ். ஸோ தமிழ்லையும் வந்து இருக்கும். ஓகேங்களா? மேப் ரீடிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து மேப் ரீடிங் வந்து நியூஸ் வந்து கம்மி தான். இந்த ஸ்டேட்ஸில் இது பண்ணுற அளவுக்கு கம்மியான நியூஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மேப் ரீடிங் ஆனால் ஸோ இதில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். மொரிஷியஸோட பிரசிடெண்ட்டாக வந்து பிருத்திவிராஜ் சிங் ரூபன் அப்படிங்கிறவர் அந்த அப்பாயிண்ட்டை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்தோடனே இவரோட பிருத்திவிராஜ் சௌஹானோட இது வந்து ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக பேட்டில் ஆஃப் டெரைன் 1991 வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் டெரைன் கோரிக்கும் மிஸ்டர் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு நடுவில் நடக்குது. கோரி வந்து தோற்று போயிடுறாரு. சரிங்களா? தோற்று போய் அமுச்சு விட்டுறாங்க. ஓகேங்களா? அமுச்சு விட்டோடனே திருப்பி என்ன பண்ணுறாரு கோரி வந்து சும்மா இருக்க இல்லாமல் திருப்பி 1992 வந்து திருப்பி வர்றார். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து அவருக்கு பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து என்னடா இவ்வளோ இதாக சண்டை போடுறாரு, இவ்வளோ அக்ரெசிவாக சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அப்படி ஒரு இது வந்துருச்சு. அவரோட சண்டை போடுற இதையே பார்த்துட்ருக்காரு. நெக்ஸ்ட் பேட்டில், அதாவது 1992 வந்து பேட்டில் ஆஃப் டெரைனில் வந்து வந்துடுறாரு. வந்துட்டு வந்து பிருத்திவிராஜ் சௌஹானை எப்படியாவது தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜ் சௌஹானை பார்த்தா அவரை வந்து இதே பண்ண முடியல, அட்டாக்கே பண்ண முடியல. வில்ல வந்து அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கு, அவ்வளோ இதாக இருக்கார். அதனால் அவர் எதுவுமே பண்ண முடியல. அப்போ வந்து அவரோட படை தளபதிகளை வந்து சொல்கிறார் கோரி, பிருத்திவிராஜ் சௌஹானை நீ எதுவும் செய்யாத, பிருத்திவிராஜ் சௌஹானை சுற்றி இருக்கவங்கள பிருத்திவிராஜ் சௌஹான் எந்த குதிரையில் போகிறானோ அந்த குதிரையை நீ குறி வை அப்படின்னு சொல்லி குதிரையை குறி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிருத்திவிராஜ் சௌஹானையும் பிருத்திவிராஜையும் வந்து பிடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? பிடிச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவரை கொல்ல மனசு இல்லை கோரிக்கு. இவ்வளோ நல்லா ஒரு வீரனை வந்து கொல்றதுக்கு வந்து கோரிக்கு மனசு இல்லாமல் என்ன பண்ணுறாரு கோரி அப்படின்னா அவன் கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெண்டு கண்ணையும் வந்து குருடாக்கிட்டு அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அந்த எல்லா இடத்துக்குமே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு கோரி. ஓகேங்களா? அப்படியே ஒரு பிணைக்கைதி மாதிரி கூடையே கூட்டிகிட்டு போகிறாரு. கோரிக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலாக ஒரு பேர் வந்து கோரி கிடையாது. சரிங்களா? கோரி, அதாவது கூரிட் ரூலர் அப்படின்னு கோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்துச்சு. அதோட ரூலர் முகமது இஸ் அல்தீன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர். அதை அவர் ரூல் பண்ணதுனால முகமது, அதாவது கோரி அந்த இடத்தோட முகமது கோரி அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இவர் ஊராக வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப என்ன அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஃப்ரீ டைம் எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கும் போது ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏதாவது வந்து பண்ணுவார். அப்பப்போ காவலர்களை திடீர்னு ஏதாவது பாட்டு பாட சொல்லுவார். ஓகே, ஏதாவது ஒன்று விலங்குகளை வேட்டையாடுவார். அந்த மாதிரி நிறைய இது பண்ணும்போது ஒரு இதில் போயிட்டுருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது கோரி அங்கே உட்காந்துருக்காரு. கோரி வந்து பிருத்திவிராஜை பார்க்குறாரு. இவன் தான் நல்லா வில்லு விடுறதுல வந்து பிருத்திவிராஜ் சிங் அவ்வளோ பிரியாது. கண்ணு தெரியும் போது நீ வில்லு விட்ட, இப்போ கண்ணு தெரியல, இப்போ வில்லு விடுன்னு சொல்லிட்டு அந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து ஒரு எய்ம் வந்து வைக்கிறாரு. ஒரு பழம் அந்த மாதிரி வந்து வைக்கிறாரு. சரிங்களா? அந்த பழம் இருக்குது. அதாவது பிருத்திவிராஜ் கூட இன்னொருத்தையும் வந்து பிணை கைதியாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவரோட கூட இருக்கிறவங்கள. இப்போ என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த ஆள்கிட்ட நீ வந்து பிருத்திவிராஜுக்கு வந்து சொல்லு அந்த இது பழம் எங்கே இருக்குது, அந்த இதை குறி எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. நீ சொல்ல அவன் கைட் பண்ணிவிட்டு அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பிருத்திவிராஜ் சிங் வந்து குறி வைக்கிறாரு. அதாவது இந்த இதில் சொல்கிற மாதிரி தான் எய்ம் பண்ணுறான், அம்பு போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ எய்ம் பண்ணுறாரு, அம்பு போகுது. பட் புலிகேசி படத்தில் அந்த மாதிரி அம்பு எங்கே போச்சு அப்படின்னு யாருக்குமே தெரில. பட் எய்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோரியை பார்த்தா பிருத்திவிராஜ் சிங் அந்த விட்ட அம்பு கோரி மேலே வந்து பாஞ்சிருக்கு. சரிங்களா? கோரி மேலே வந்து பாஞ்சு கோரி அந்த இடத்துலேயே வந்து இறந்து போயிடுறாரு. ஓகே, கோரியோட கழுத்துக்கு வந்து இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கூட இருந்தவன் எய்ம் பண்ண சொன்னது வந்து அந்த ஆப்போசிட்டில் இருந்த டார்கெட்டே கிடையாது. முகமது கோரிக்கு எய்ம் பண்ணியிருக்காரு. பிருத்திவிராஜ் சிங் ரெண்டு கண்ணும் தெரியாமலே வந்து கோரி மேலே அம்பு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கதைகள் இருக்குது. பட் இது எல்லாருமே மேக்ஸிமம் சொல்கிறது தான் ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட ராஜபுத்திரர்களின் வீரம் வந்து பறைசாற்றும் அளவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி அவங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பிருத்திவிராஜ் சிங் சௌஹானோட ஸ்டாச்சுவை வந்து அஜ்மர் அப்படிங்கிற இடத்துல வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ அஜ்மர் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து குரூப் 2ல் வந்து வரும் ஓகேங்களா. ராஜ்புட்ஸை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க இல்லை குரூப் 1ல் வந்து கண்டிப்பாக இது வரும் ராஜ்புட்ஸ் ஓகேங்களா. ராஜ்புட்ஸை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா பார்த்தா இதோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தழுவல் இல்லை இதை இது பண்ணி இதோட இது பண்ணி தான் வந்து பத்மாவத் படம் ஓகேங்களா. அதாவது ராஜ்புத்தோட வாரிசர் தான் வந்து ராணா ரந்தீர் சிங் சரிங்களா. ராணா பிரதாப் சிங் ராணா ரந்தீர் சிங் அவர் பேர் தெரியாது ஓகேங்களா. அலாவுதீன் கில்ஜி கேரக்டர் அதில் வந்துடும். அலாவுதீன் கில்ஜி வந்து டெல்லி சுல்தானேட்டோட முதல்ல ஆரம்பித்தது வந்து அலாவுதீன் கில்ஜி தான். கில்ஜி டைனஸ்டி ஆர் மாம்லுக் டைனஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. அலாவுதீன் கில்ஜியோட ஸ்டோரி வந்து அங்கே வரும் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையானலாம் தெரில. ஸோ தேங்க்யூ ஃப்ரம் அதியமான் டீம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே. யாருக்காவது ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகுனா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.